வணக்கம் மக்களே, வெல்கம் டு அன்சனலைசஸ். இன்றைக்கி நம்ம அன்சன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குட்டி ஃப்ளிப்கார்ட் ஹாலும் ஸ்லாஷ் மின்ட்ரா ஹாலும் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான் நான் வாங்கியிருந்தேன் லிவியோன்லேருந்து. ஆல்ரெடி அவனோட பிங்க் வேரியன்ட் இருக்கும், அதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு பயங்கர ட்ரை ஹேர். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸஸ் நான் சைடில் கொடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பாடி மிஸ் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ரெஸ்பெரி அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரு ஓகேஷான பாடி மிஸ் தான், அவ்வளோ லாங் லாஸ்டிங் சொல்ல முடியாது. ஒரு 2-3 hours இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் வாங்கியிருந்தேன், லிக்விட் கன்சீலர். ஷேட் நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் இங்கேயாவது இருக்கும், மீடியம் பேஜ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட இது சொன்னோம்னா, ஆக்சுவலாக இது மீடியம் டு ஃபுல் கவரேஜ்னே சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது கன்சீலர், அஃபோர்டபுள் ரேஞ்சு, நல்ல குட் குவாலிட்டியான கன்சீலர் தெரியுன்னா இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 10 மணியாக தான் இருக்கும். அப்ளிகேட்டருமே ஏனோ தானே நல்லா ஸ்ட்ராங்கான அப்ளிகேட்டராக இருக்குது. இந்த ஸ்வாஷ் இப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறக்கு ஒன் சை ஸ்வைப்லேயே வந்துட்டு நல்ல பிக்மெண்டடாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது நல்ல வர்த்தான பர்ச்சேஸ் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவர் ஹைப்பில் இருக்கிற அந்த கார்மெசியோட ஃபேஸில் ரேஸர் ட்ரை பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஃபேஸுக்கு நான் ஷேவ் பண்ணதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் வில் பர்ஃபார்ம் ஆன் மை ஸ்கின் சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக 3 razor இதில் வந்திருக்குது, 3 நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஹேண்டில் கிரிப்பாக தான் இருக்குது, பிளேட்ஸும் வந்துட்டு கரெக்டான ஷார்ப்னஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லையாங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு நான் லேட்டாக அப்டேட் பண்ணுறதை பற்றி. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு 3 razorங்கிறது குவாலிட்டியாக இருக்கிறது பரவாயில்ல தான் சொல்வேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. நல்ல லோக்கல் ஆல்மண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா தான் இருக்குது, 10 மணியாக தான் இருக்குது இந்த ஆல்மண்ட் நான் சொல்லுவேன். இங்கே தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஹெர்ஷேஸோட சாக்லேட் சிரப் நான் வாங்கியிருந்தேன், 623 gram பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மி ரேட்டில் தான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி சரி குவான்டிட்டி சரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆசீர்வாத ஸ்பெசி கீ நான் வாங்கியிருந்தோம், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐனர் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு ஓவர் ஹைப்பில் இருந்த ஒரு ப்ராடக்டாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் இதை பற்றி ரிவ்யூ பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமே சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, நல்லா லக்ஸாக க்யூட்டாக அதே சமயம் அழகாக இருக்குது பேக்கேஜிங். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே அழகாக குட்டியாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐஸ் ஐலைனர் போடுறக்காக ஜெல் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு அழகான பேக்கேஜிங் தான். இதுக்கான ப்ரஷ்ஷுமே கொடுத்துருக்குறாங்க, குட்டி ப்ரஷ் அழகாக இருக்குது, ஒரு பக்கம் ஐப்ரோக்கு இன்னொரு பக்கம் ஐலைனருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லா 10 மணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லோட ஜாய்ஸ்டிக் வேரியன்ட் நான் வாங்கியிருந்தேன். என்னை கேட்டிங்கன்னா இந்த வேரியன்ட் நீங்கள் வாங்க வேணாம், வேறு ஏதாவது வேரியன்ட் ட்ரை பண்ணலாம் செல்லோலேருந்து, ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க அந்த பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணுறக்காக நான் வாங்கியிருந்தேன், போலர் ஐஸ் பெயின்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு, நம்மளோட கே டேபிள் டெப் இருக்குன்ட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் சரி ப்ராடக்ட் வைஸும் சரி. நல்ல ஒரு மில்டங்கிற நல்ல ப்ராண்ட் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இருக்குது. நான் வந்து ரெண்டு கலர் தான் இருக்குது ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு க்ரீன். ஸோ ஆரஞ்சு வந்து க்ரீன் பெட்டர் சொல்லி க்ரீன் நாங்கள் வாங்கிட்டோம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஹேண்டில் பாரும் சரி, உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்குமே கொடுத்துருந்தாங்க உள்ளே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள க்ரே கலர் ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் எனக்கு தெரியுது. இது நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்க இன்னுமே உங்களுக்கு நல்லாவே குறையும். நான் இதோட ப்ரைஸ் டீட்டு சைடில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை மற்றது எல்லாமே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அண்டு மின்த்ராலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், ஏனோ தான் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஐசி ரொம்ப நேரமாக நல்ல நேரத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிது உருகாமல். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு ஒரு கண்டிப்பாக ட்ரை கொடுத்து பாருங்கள். நீங்கள் லாங் ட்ராவலில் போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்தால் நான் வாங்கியிருந்தேன் மக்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ அகெயின்.